இன்றைக்கி பூசணிக்காய் வச்சுட்டு வந்து ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் வந்து அப்படியே பொரியல் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது இல்லாமல் நம்ம சாம்பாரில் போடுவோம், புளிக்குழம்பு போடுவோம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, இது கூட நாலு காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துறேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட சேர்த்திக்கலாம். இது கூட மஞ்சள் பூசணிக்காய் தோலை எடுத்து சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு நாலு பல்லு போல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கால் பெரிய வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பூசணிக்காய் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூளையும் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வீட் பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 10-12 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர், இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வாசம் நல்லாயிருக்கும். கூட ஏலக்காய் சேர்த்துறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பூசணிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதில் ரொம்ப குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வார்ம் ஆனால் போதும். நான் வந்து பூண்டு நெய்யில் வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பட்டர் போட்டோனையும் சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன். அதனால் வந்து இப்போது தனியாக வதக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம், இல்லை பால் க்ரீம் எதையுமே ஆட் பண்ணாமல் அப்படியே பண்ணிங்கனாலும் இந்த பாஸ்தா வந்து நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். அந்த பூசணிக்காவோட க்ரீமினஸே வந்து நல்லா அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை கொடுக்கும். அவ்வளோதான். க்ரீம் சேர்த்துட்டு இல்லை பால் சேர்த்துறீங்களோ எது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக் பண்ண பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறதுனா கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட இந்தியன் ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்தா ரெசிபி, அதுவும் பூசணிக்காயை வச்சுட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரக்கோலி பாஸ்தா, அதே மாதிரி ரெட் கேப்சிகம் பாஸ்தா, இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.